இந்தியான்னு சொன்னாலே ஞாபகத்தில் வருது நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்லாம் இருக்குன்னு. ஆனால் நல்ல செல்வ செழிப்போடு இருந்த நிறைய நகரங்கள் பல காரணங்கள்னால அழிஞ்சிட்டு போயிருக்குது. அப்படி அழிஞ்சு போன இடம் தான் தமிழ்நாட்டில் இருக்க பூம்புகார்னு சொல்லப்படுற இடம். இந்த பூம்புகார் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றோட கரைப்பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த காவிரி பூம்புட்டனம்னு சொல்கிறாங்க. இந்த பூம்புகார் பழங்கால துறைமுகமாக இருந்திருக்குது. சோழ அரசர்களோட தலைநகரமாக இருந்த இந்த பூம்புகார் இருந்திருக்குது. இங்கே தான் சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் முதல் முதல்ல உருவாச்சு. கிபி 500 கடலில் ஏற்பட்ட புயலினால இந்த இடம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நடத்திட்டு இருக்க ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூம்புகார் 2500 ஆண்டுகள் பழசுன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் இந்த பூம்புகார் 15,000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூம்புகார் துறைமுகம் தான் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே முதல் துறைமுகமாகவும் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூம்புகாரை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணால் இதிலிருந்து குமரிக்கண்டம் எப்படி காணாமல் போச்சுன்னு கூட கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான தடைகள் எல்லாம் இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே கடற்கரையோரத்தில் புத்தர் சிலைகள், மற்ற நாட்டோட வரலாற்று குறிப்புகள், ரோம நாணயங்கள், அப்புறம் பழங்காலத்து கிணறுகள் மட்டும்தான் இப்போ மிஞ்சி இருக்குது.